நேயர்களுக்கு வணக்கம். குண்டபாக்கியத்தில் கேந்திரம் தனில் குரு அமர லாப கேந்திரத்தில் வெள்ளி இருக்க அல்லது வெள்ளியும் பொன்னனும் கிரகம் மாறினாலும் பிரம்மயோகம் என்று உரைப்பீர் என்று ஜோதிட சிந்தாமணி என்ற சுவடி நூல் ஒரு பாடலை தெரிவிக்கிறது. இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அல்லது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் குரு அமர்ந்து இருக்க வேண்டும். அத்தோடு லாபஸ்தானம் அதற்கு கேந்திரங்களில் வெள்ளி என்ற சுக்கிரன் அமர வேண்டும். அல்லது வெள்ளியும் பொன்னன் என்ற குருவும் கிரகமாரி யோகத்திலே இருந்தால் அந்த யோகம் பிரம்மயோகம் என்று சொல் என்ற பொருள்பட இந்த பாடல் தெரிவிக்கிறது. இந்த பாடலை தெரிவித்த சுவடி ஜாதக சிந்தாமணி, ஆதிகால 8 சுவடி. அந்த சுவடி நூலிலே இந்த பாடல் சொல்லும் பொருளை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதிலே பொன்னனும் வெள்ளியும் பொன்னனும் கிரகம் மாறினாலும் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அது பரிவர்த்தனையை குறிக்கும். சுக்கிரனும் குருவும் தங்களது ராசிகளை மாறி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலும் என்ற பொருளிலே அந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகம் உயர்ந்த பலனை தரக்கூடிய பிரம்மயோக ஜாதகம் என்று ஜோதிட சுவடி சொல்கிறது. இந்த அமைப்போடு பிறந்த ஒரு ஜாதகன் பிறந்த நாளிலே இருந்தே மிகப்பெரிய யோகத்தை பெற்றவனாக திகழ்கிறான். அவன் பிறந்தவுடன் அந்த குடும்பம் தலை தோங்கி மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பமாக மாறும். இந்த அமைப்பை பெற்ற அந்த ஜாதகனும் பிறவி முதல் மரணம் வரை மிகப்பெரிய சீமானாக வாழ்வான், செல்வாக்கோடு இருப்பான், புகழ் பெறுவான், அந்தஸ்தை அடைவான், உயர் பதவிகளை வகிப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலினுடைய அர்த்தத்திலே ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, குருவும் சுக்கிரனையும் இணைத்து ஜாதக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இன்னும் சில சுவடிகளிலே இந்த அமைப்போடு புதன் 10 இடத்திலே இருந்தால் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவான், அதுவும் பிரம்மயோகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதக சிந்தாமணி பாடலிலே சொல்லப்பட்ட கருத்துக்களிலே சுக்கிரன் 9 இடம் அல்லது கேந்திரங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த கேந்திரங்கள் எவ்வாறு அமைகிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். லாபத்திற்கு கேந்திரங்களிலே சுக்கிரன் இருக்க வேண்டும் என்றால் அது பணவரஸ்தானங்களாக அமையும். 2, 5, 8, 11 பணவரஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சக்சிடண்ட் ஹவுசஸ் என்று அதை சொல்லுவார்கள். 2 இடம் தனஸ்தானம் பணம் தரும், 5 இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பணம் தரும்.
எட்டாம் இடம் மறைவுஸ்தானம், மறைவு வழியிலே பணத்தை தரும். பதினோராம் இடம் லாபஸ்தானம், லாபம் ஆதாயத்தை பெருக்கி தந்து ஜாதகனுக்கு பணத்தை தரும். இந்த அமைப்பைத்தான் லாபத்திற்கு கேந்திரத்திலே சுக்கிரன் அமர என்ற ஒரு வாசகம் மிக சூசகமாக சொல்லி விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திலே குரு இருந்தாலும் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களிலே குரு இருந்தாலும், லாபஸ்தானம் அல்லதுக்கு அதற்கு கேந்திரங்களிலே சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும், இந்த யோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அல்லது சுக்கிரனும் குருவும் தங்களது வீடுகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த யோகம் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பிலே லக்னாதிபதி சிறப்பாக அமைய புதன் பத்தாம் இடத்திலே அமர்ந்தாலும் இந்த பிரம்மயோகம் செயல்படும் என்று வேறு சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு சாதாரணமாக நீங்கள் எளிதாக உங்கள் ஜாதகத்திலே ஆய்வு செய்து அறிந்து கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களையும் எடுத்து குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களான 2, 5, 8, 11 அல்லது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவது போன்ற அமைப்புகளை எளிதாக நீங்கள் அறிந்து இந்த யோகம் இடம்பெற்றிருக்கிற விவரங்களை அறிந்து பயனடையலாம் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக யோகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த யோகங்கள் சிறப்பான நல்ல பலன்களை உரிய காலத்திலே உரிய தசாபுத்தி அந்தர நேரங்களிலே ஜாதகருக்கு வழங்க வேண்டுமானால் ஐந்தாம் இடம் சிறப்புற அமைந்திருக்க வேண்டும். ஐந்தாம் இடத்துக்கு ரகமும் தீதுபடாமல் நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படை விதி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்புற அமைந்திருக்க வேண்டும். அந்த பூர்வ புண்ணியாதிபதியும் நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஜோதிட சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட அந்த யோகங்கள் ஜாதகங்களிலே இருந்தால் உரிய காலத்திலே செயல்பட்டு ஜாதகர்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு வரும் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்று ஏராளமான வீடியோக்களை நான் வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை வீடியோக்களும் ஆதிகால ஜோதிட சுவடிகளின் கருத்தை அப்படியே எடுத்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் தவறாமல் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.